हलो फ्रेंड्स वनकम इत बीसी टेक तमिल यूट्यूब चैनल इनकी नम्बर पाक वीडियो वह पाती आरटीई रेडा इवती पर्संट तनियाार पड़ी वह पाती मानव सर्क आन अप्लिकेशन वो ओपन पड़ी नंबर नम्बर चेनल वोन वर्षों आरटी मूल्यम एप्ली आनले अप्ले पड़े अपने वीडियो वो नम्बर पटर इत वीडियो वीडियो रोम डिफ्रेंसा जस्ट वो वब्सैटे डिसेने मटर मतबड़ एल डाकमेंटू सेम अदा वीडियो नहीं पाता நீங்க தாராளமா இந்த இது வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் இந்த 2020 21 ஆண்டுக்கான ஆர்டி ஆக்ட் வந்து எப்படி வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்றது அப்படினு சொல்லிட்டு வீடியோ வந்து நம்ம இந்த சேனல்ல பார்க்க போறோம் சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோ பிடிச்சிருந்தீனா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ரொம்ப பிடிச்சிருந்தீனா உங்களுடைய ரிலேட்டிவ்களுக்கு கண்டிப்பா வந்து இந்த ஆர்டி ஸ்கீம் மூலமா தனியார் பள்ளிகள்ல அரசு ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடங்களுக்கு வந்து ஆன்லைன் மூலமா அப்ளை பண்றது அப்படிங்கற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்க சரிங்களா உங்களுக்கு ஏற்பட டவுட்ஸ் கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா இந்த 2020-21 வருஷத்துக்கான ஆர்டிஐ இப்போ ஓபன் ஆயிருக்கு என்ன டேட்னா 27 ஆகஸ்ட் 2020 காலையில 10 மணில இருந்து ஆரம்பம் ஆயிடுச்சு 25 செப்டம்பர் 2020 மிட்நைட் வரைக்கும் அப்ளிகேஷன் வந்து நீங்க ஆன்லைன்ல சப்மிட் பண்ணலாம் சரிங்களா உங்களுடைய அட்ரஸ்க்கு சுத்து வட்டாரத்துல இருக்கிற 1 கி.மீ 2 கி.மீ இருக்கிற ஏதாச்சும் ஒரு 5 பள்ளிகள்ல வந்து நீங்க செலக்சன் பண்ணலாம் சரிங்களா அதுதான் அந்த பள்ளிகள்ல வந்து நீங்க சப்மிட் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட் இது கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை அந்த ஸ்கூல்ல நீங்க சப்மிட் பண்றது மூலமா அவங்க குலுக்கல் மூலமா உங்களுக்கான சீட்ஸ் வந்து உங்களுக்கு ஒதுக்குவாங்க சரிங்களா அதுதான் வந்து இந்த ஆர்டிஐ குரூப் சரிங்களா என்னென்ன தேவைன்னு நம்ம பார்க்கறப்ப வந்து பாத்தீங்கனா போட்டோகிராப் குழந்தையோட போட்டோகிராப் சரிங்களா இதுல வந்து எல்கேஜி யுகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்க இப்போதைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட வருடம் வந்து கொடுத்திருக்காங்க बर्थ இயர் வந்து கொடுத்திருக்காங்க டேட் கொடுத்திருக்காங்க அந்த இயருக்குள்ள बर्थ டேட்டுக்குள்ள நீங்க பிறந்திருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் எலிஜிபிள் வரும் சரிங்களா போட்டோகிராப் வந்து கண்டிப்பா வேணும் குழந்தை இது போட்டோ வேணும் அப்புறம் बर्थ சர்டிபிகேட் வேணும் அப்புறம் ஆதார் கார்டு வேணும் ரேஷன் கார்டு வேணும் பேரண்ட்டது வேணும் சரிங்களா அப்புறம் இன்கம் சர்டிபிகேட் வேணும் இன்கம் சர்டிபிகேட் வந்து பாத்தீங்கனா குழந்தையோட பேர்ல நீங்க வாங்குறது பெட்டர்னு நான் சொல்வேன் அப்புறம் கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து பாத்தீங்கனா டிஸ்சார்ஜபிள் அட்வான்டேஜ் குரூப்ஸ் னு சொல்லக்கூடிய बीसी एमबीसी मारे वो अब डिसएडवांटेजेस ग्रुप्स कैटेगरी सर्टिफिकेट तनिया वायु मरकर प्रिवक तिरन अपरमे वो वे सुलदना एड्स बाधिपे अपरमे तुपे कुंदमारी अंदमारीवे अदकान सर्टिफिकेट्स वो वीन अद्कान क्लेम पड़ा सर अल இதுல வந்து உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு நீங்க அப்ளிகேஷன் போறதுல வந்து கரெக்ட்டா இருக்கணும் அப்படினா உங்களுக்கு வந்து அவங்க குரோம் பிரவுசரையும் அப்புறம் Mozilla Firefoxயும் அவங்க ரெஃபர் பண்றாங்க சரிங்களா இந்த ரெண்டு இது வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா இருக்கும் பிரவுசர்ஸ் அப்படினு சொல்லிருக்காங்க சரிங்களா அதே போல 2020-21 காண நலிவடைந்த பிரிவினர் மற்றும் வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினர் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஒரே படிவமே போதுமானது பதிவு செய்யலாம் அப்படினு சொல்லி சொல்லிருக்காங்க சரிங்களா இந்த வெப்சைட்லயே வந்து ஸ்கூலோட லிஸ்ட் வந்து அங்க கொடுத்திருக்காங்க அது நீங்க கிளிக் பண்ணீங்கனா உங்களுடைய மாவட்டத்தை நீங்க செலக்சன் பண்றது மூலமா உங்களுக்கு வந்து எத்தனை ஸ்கூல்ஸ் வந்து பக்கத்துல இருக்கு நியர்பை இருக்கு அதுக்கான யுடிஎஸ் கோட் என்ன எத்தனை சீட்ஸ் வந்து ஒதுக்கி இருக்காங்க அப்படினு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்திருக்காங்க அது வந்து கோஎட் எப்படி இருக்கு எந்த கிளாஸ்ல இருந்து அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற வரைக்கும் இதுலயே வந்து ஃபுல்லா டீடைல்ஸ் வந்து அங்க கொடுத்துருவாங்க உங்களுக்கு விருப்பம் இருக்கிற அந்த ஸ்கூல்ஸ் வந்து நீங்க தாராளமா நீங்க செலக்சன் பண்ணலாம் சரிங்களா சரி வாங்க எப்படி வந்து ஆன்லைன் மூலமா அப்ளை பண்றதுன்னு பாப்போம் rte.tn.schools.gov.in/home அப்படிங்கற பேஜ் நீங்க கிளிக் பண்ணீங்கனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன் அதை நீங்க கிளிக் பண்ணீங்கனா இந்த வெப்சைட்டுக்கு நீங்க வந்திரலாம் சரிங்களா எடுத்த உடனே ஸ்டார்ட் என்ற பட்டனை நீங்க அப்ளை பண்ண கிளிக்கலாம் ஸ்டார்ட் அப்ளிகேஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கனா டைரக்டா அப்ளிகேஷன் போய்லாம் ஏற்கனவே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி ஐடி பாஸ்வேர்டு வச்சுருந்தீங்க பட்சத்தில் ரிசூம் அப்ளிகேஷனை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போய்க்கலாம் சரிங்களா நான் நியூவாக தான் இப்போ போட போகிறோம் நியூவாக தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதனால் ஸ்டார்ட் அப்ளிகேஷன் அப்படின்றத நான் கிளிக் பண்ணிக்கிறேன் சரிங்களா இதில் அவங்க 5 விதமான ஸ்டெப்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்க ஒன்று வந்து பர்சனல் டீட்டெயில்ஸு அப்புறம் பேரண்ட் டீட்டெயில்ஸு அடுத்து அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்புறமேட்டு டாக்குமெண்ட்டு இது எல்லாமே முடிஞ்சிச்சுன்னா செலெக்ஷன் ஸ்கூல் ஃபைனலாக வந்து செலெக்ஷன் ஸ்கூல் கொடுத்துருக்காங்க இந்த இதெல்லாமே முடிச்ச பிறகு உங்களுக்கு வந்து நீங்கள் அப்லோடு பண்ண அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோடைய அந்த நீங்கள் கொடுத்த அந்த பர்டிகுலர்ஸ் எல்லாம் ப்ளஸ் வந்து குழந்தையுடைய ஃபோட்டோவோட சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று டவுன்லோட் ஆகும் சரிங்களா அதை நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் டிஓ ஆஃபீஸ்லேயோ இல்லை வந்து நீங்கள் செலெக்ஷன் பண்ண அந்த ஸ்கூல்லையோ நீங்கள் வந்து சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் சரிங்களா
இவங்க எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக வந்து இது ஒன்று கொடுத்துருக்காங்க, டேட்டா பர்த் வந்து கொடுத்துருக்காங்க. 31/5/2016 31/7/2017 வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்கேஜி வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே போல் 31/5/2014 டு 31/7/2015 வரைக்கும் இந்த டேட்டில் வரைக்கும் பிறந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாமே குழந்தைங்களுக்கு எல்லாமே வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து அட்மிஷன் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறது மூலிமா வந்து உங்களுக்கான கிளாஸஸ் வந்து இங்கே வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகும். சரிங்களா, எடுத்தவொடனே குழந்தையுடைய ஃபோட்டோ அவங்களுடைய பேர் வந்து பர்த் சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி பேர் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. இங்கே நீங்கள் இங்கிலீஷில் என்ட்ரி பண்ணாலே போதும். அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் என்னவோ அது போடுங்க, மேலாக ஃபீமேலா அதுன்ற ஆப்ஷன் நீங்கள் மூன்றாம் பாலம் எழுதுறோம் அதை நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து டேட் ஆஃப் பர்த்து, பர்த் சர்டிஃபிகேட்டில் எப்படி டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. அப்புறமேட்டு பாஸ்வேர்ட் நீங்களே க்ரியேட் பண்ணணும். பாஸ்வேர்ட் நீங்கள் க்ரியேட் பண்ண வந்து பார்த்திங்கன்னா அது எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு காட்டும். சரிங்களா, ஒரே மாதிரி பாஸ்வேர்ட் நீங்கள் ரெண்டு வாட்டி நீங்கள் என்ட்ரி பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த பாஸ்வேர்டை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். சரிங்களா, நல்ல ஞாபகமாக இருக்கிற ஒரு பாஸ்வேர்டை கொடுத்துக்கோங்க. உங்களுடைய பேருடைய ஃபஸ்ட் நாலு எழுத்தோ இல்லை உங்கள் ஊருடைய ஃபஸ்ட் நாலு எழுத்தோ கொடுத்துட்டு அட்டு ஸ்டாரு ஆஷு இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர் கொடுத்துட்டு உங்களுடைய ஊருடைய பின்கோடு நம்பரோ இல்லை வந்து பர்த் இயரோ குழந்தையுடைய பர்த் இயர் மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். சரிங்களா, அதை நீங்கள் கன்ஃபார்மாக எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து ரிலிஜியன், நீங்கள் எந்த ரிலிஜியனில் வரீங்களோ அந்த ரிலிஜியன் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உட்பிரிவு என்ன வருது, உங்களுடைய கம்யூனிட்டி என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பிசிஐ எம்பிசிஐ எஸ்சிஎஸ்டி ஓசி இந்த மாதிரி கம்யூனிட்டிகளாக வந்து நீங்கள் எந்த உங்களுடைய கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டி நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் கொடுங்க. ஒர்க்கிங்கில் இருக்கிற மொபைல் நம்பர் ஓடிபி வரக்கூடிய மொபைல் நம்பரை நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இங்கே நீங்கள் இந்த டேட் ஆஃப் பர்த்தை செலெக்ஷன் பண்ணுறதை பொறுத்து இங்கே வந்து எல்கேஜியா யூகேஜியான்றது அதே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபிக்ஸ் ஆகும். அடுத்து வந்து இமெயில் ஐடி, கரெக்டாக இருக்கிற இமெயில் ஐடியை நீங்கள் கொடுத்துக்கோங்க. கரெக்டாக ஒர்க்கிங்கில் அதாவது மெசேஜஸ்லாம் வந்து கரெக்டாக ரிசீவ் ஆகிற இமெயில் ஐடி இல்லைனா ஒன்று நீங்கள் புதுசாக கூட ஆன் தி ஸ்பாட்டே கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு கூட அந்த இமெயில் ஐடியை நீங்கள் கொடுத்துக்கலாம். சரிங்களா, ஒர்க்கிங்கில் இருக்கணும் இமெயில் ஐடி, அவ்வளோதான். இது நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து சேவ் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட டேட்டாஸ் சேவ் ஆகிடுச்சு, உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகும். சரிங்களா, சேவ் பட்டனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் நம்பர் டிஸ்பிளே ஆகும். சரிங்களா, இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கிட்டாலும் சரி இல்லை நோட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி. சரிங்களா, இதுலேருந்து தான் நம்ம வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். சரிங்களா, இப்போது கிளிக் ஆட் டு லாகின் இந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஐடியை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டை என்ட்ரி பண்ணுங்கள். கொடுத்துட்டு லாகின் அப்படின்ற பேஜ் கொடுங்க. உங்களுக்கு வந்து அடுத்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சரிங்களா, பேரண்ட் டீட்டெயில்ஸு, அட்ரஸ் டீட்டெயில்ஸு, டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸு, செலெக்ஷன் ஸ்கூல் இதெல்லாம். சரிங்களா, இதில் ஃபஸ்ட்டு பேரண்ட் டீட்டெயில்ஸில் ஃபாதர் ஆர் மதர் நேம் இல்லைனா கார்டியன் நேம். சரிங்களா, அப்பா அம்மா இல்லாமல் கார்டியன் மூலிமா வளர்ற குழந்தைங்களுக்கு கார்டின் கொடுத்துக்கலாம். அப்பா அம்மா இருக்கிறவங்களுக்கு அப்பா அம்மா டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்தாலே போதும். சரிங்களா, இப்போ தந்தைன்னு கொடுத்துட்டு தந்தையோட பேர் என்ட்ரி பண்ணுங்கள். தந்தையோட தொழில் என்னவோ அந்த தொழில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தீங்கன்னா கவர்மெண்ட் சர்வீஸு, செல்ஃப் எம்ப்ளாயி இந்த மாதிரி ஓனாக பிஸ்னஸ் பண்ணுறது இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆப்ஷன்ஸை நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து குடும்பத்தின் ஆண்டு வருமானம், 2 லட்சம் ரூபாய்க்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் வருமானத்தை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு 65-70 அந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்ததாக வந்து எந்த வகையில் நீங்கள் வந்து வரீங்க, வீக்கர் செக்ஷனாக இல்லை டிஸ்அட்வான்டேஜ் குரூப்பாக இந்த மாதிரி வந்து நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செலெக்ஷன் பண்ணணும். சரிங்களா, அதை நீங்கள் செலெக்ஷன் பண்ணிவிட்டால் அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியதாக வரும். டீட்டெயில்ஸ் நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு சேவ் என்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போது வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். வீக்கர் செக்ஷன் கொடுத்துட்டு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் ஃபார் டீட்டெயில்ஸு. சரிங்களா, உங்களுடைய பின்கோடு நீங்கள் வந்து இங்கே செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. நியர்பை லேண்ட்மார்க்கு உங்களுடைய பின்கோடு நீங்கள் செலெக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கான நியர்பை லேண்ட்மார்க் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக வந்து கூகுள் மேப் வந்து செட் பண்ணும். சரிங்களா, இங்கே உங்களுடைய அட்ரஸ் என்ட்ரி பண்ணிவிடுங்க, பின்கோடு செலெக்ஷன் பண்ணுங்கள். அப்புறமேட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக்கை நீங்கள் செலெக்ஷன் பண்ணுங்கள். செலெக்ஷன் பண்ணிவிட்டு பின்கோடை என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் மேப்பில் வந்து இந்த மாதிரி வந்து நிற்கும். சரிங்களா, இந்த மாதிரி வந்து உங்களுடைய அட்ரஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட பின்கோடுக்கு ஏற்ற மாதிரி நியர்பை இருக்கிற இந்த மாதிரி கோடு, இந்த கோடு இருக்கு இல்லைங்களா, இந்த கோடு வந்து உங்களுக்கு வந்து வரும். அதில் நீங்கள் செலெக்ஷன் பண்ணிவிட்டு தான் அதை நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நியர்பை அதாவது 1-2 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற உங்களுக்கான அந்த ஸ்கூல் வந்து நீங்கள் செலெக்ஷன் பண்ணுறதா இருக்கும். சரிங்களா, செலெக்ஷன் பண்ணிவிட்டு
சேவ் அப்புன்னு கொடுத்துட்டு அடுத்து கொடுங்க. இதில் வந்து ஆப்ஷன் உங்களுக்கு நீங்கள் கன்ஃபார்ம் அட்ரஸா இல்லை வந்து சேஞ்ச் அட்ரஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்கும். கன்ஃபார்ம் அட்ரஸ் நீங்கள் ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மார்க்கை வந்து நீங்கள் மாற்றிக்கிறது மூலிமா உங்களுக்கான அட்ரஸும் ஏரியாவும் மாறுபடும், சரிங்களா? அதனால் இது கரெக்டாக இருக்கிறதா நீங்கள் பார்த்து கொடுத்துக்கோங்க, சரிங்களா? கன்ஃபார்ம் அட்ரஸ்னால் கன்ஃபார்ம் அட்ரஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து டாக்குமெண்ட்டு. டாக்குமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ, கேண்டிடேட்டுடைய ஃபோட்டோ எவ்வளோனா 100 KB நீங்கள் வச்சால் மட்டும் போதும். அடுத்து பிறப்பு சான்றிதழ், ப்ரூஃப் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டே நீங்கள் வைக்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட 1 MB உங்களுக்கு JPG-ஆவே இமேஜ் ஃபார்மெட்டாகவே நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்து பெட்ரோலுக்கான அடையாள அட்டை, ஆதார் கார்டு வந்து ஃபுல் சைஸில் இருக்கிறதோ இல்லை வந்து ஃப்ரண்ட் பேக்னு இருக்கிற மாதிரி இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கலரில் வந்து ஸ்கேன் பண்ணி 1 MB நீங்கள் JPG ஃபார்மெட்டில் வைக்கணும். அடுத்து அட்ரஸ் ப்ரூஃபு, அட்ரஸ் ப்ரூஃபும் 1 MB வைக்கிறாங்க. இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு ஏற்றலாம், இல்லைனா ஆதார் கார்டு கூட ஏற்றலாம், ரெண்டுமே ஒரே மாதிரி அட்ரஸ் இருக்கிறதால. இன்கம் சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வந்து 1 MB நீங்கள் JPG ஃபார்மெட்டில் வைக்கணும். இது முடிச்சுட்டு சேவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு சாம்பிள்கோசரம் காட்டுறதுக்கோசரம் தான் இந்த வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம், சரிங்களா? இப்போ உங்களுக்கு போகிறப்ப நீங்கள் என்ன அப்லோட் பண்ணீங்களோ அந்த டாக்குமெண்ட் வந்து டிஸ்பிளே உங்களுக்கு ஆகும், சரிங்களா? இப்போ இந்த டாக்குமெண்ட் அப்லோடிங் முடிச்சுட்டு சேவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. சேவ் முடித்தோடனே ஃபைனல் ஸ்டெப் சப்மிட்டுக்கு உங்களுக்கு போயிடும், சரிங்களா? ஃபைனலாக வந்து உங்களுக்கு வந்து 5வது ஸ்டெப்பு. இதில் வந்து எத்தனை ஸ்கூல் உங்களுக்கு வருதோ அத்தனை ஸ்கூலில் ஜஸ்ட் செலெக்ஷன் பண்ணி இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா 2-3 அப்படின்னு, இது வந்து ஃபஸ்ட்டாக வேணும், இது வந்து செகண்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான். இது முடிச்சுட்டு நீங்கள் சேவ் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸில் ஃபிக்ஸ் பண்ணுற அந்த அட்ரஸுக்கு லொக்கேஷன் இருக்கிற நியர்பை இருக்கிற ஸ்கூல்ஸ் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும், சரிங்களா? அதனால் அந்த அட்ரஸ் செலெக்ஷன் லொக்கேஷன் நீங்கள் கிளிக் பண்ணுறது உங்களுடைய அட்ரஸுக்கு கரெக்டாக வந்து அந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் செலெக்ஷன் பண்ணணும், சரிங்களா? இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட்டை நீங்கள் கரெக்டாக செலெக்ஷன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நியர்பை இருக்கிற ஸ்கூல்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதனால் இந்த பாயிண்ட்டை செலெக்ஷன் பண்ணுறதில் தப்பு பண்ணிடாதீங்க, சரிங்களா? உங்களுடைய அட்ரஸ் பின்கோடு என்னவோ அது கரெக்டாக கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அது உங்களுக்கு நியர்பை இருக்கிற ஸ்கூல்ஸை கண்டிப்பாக காட்டும், சரிங்களா? அப்போ தான் அப்படி இல்லை நீங்கள் தப்பாக கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன இருக்கோ அந்த ஸ்கூல்ஸ் மட்டும்தான் அது வந்து டிஸ்பிளே காட்டும், சரிங்களா? அதனால் அந்த ஆப்ஷன் நீங்கள் செலெக்ஷன் பண்ணுறதில் நீங்கள் கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் திருப்பி ரீகரெக்ஷன் பண்ணதில் எனக்கு ஒரு ஸ்கூல் மட்டும்தான் எலிஜிபிள் வருது, சரிங்களா? இதே ஓகே அப்படின்னா ஃபைனல் சப்மிஷன் சேவ்னு உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும், சரிங்களா? இந்த அப்ளிகேஷனை டிஓ ஆஃபீஸில் நீங்கள் சப்மிட் பண்ணீங்கனாலும் சரி, இல்லைனா நீங்கள் செலெக்ஷன் பண்ண அந்த ஸ்கூல்லேயே நீங்கள் சப்மிஷன் பண்ணாலும் சரி, முடிஞ்சிடும். நீங்கள் வந்து தாராளமாக உங்களுக்கான சீட்ஸ் வந்து குழுக்கள் மூலமாக நடந்து உங்களுக்கு வந்து சப்மிட் பண்ணுவாங்க, சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிது. உங்களுக்கு ஏதாச்சும் ஏற்பட டவுட்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். ஆர்டிஎம் மூலிமா தனியார் பள்ளிகளை வந்து அரசு ஒதுக்கீடு செய்யப்பட்ட அந்த சீட்டுகளுக்கு வந்து சேர்க்கை நடைபெறதுக்கு தான் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி சொல்லிகிட்ருக்கோம். இது வருஷம் நடந்துகிட்ருக்கு, இந்த வருஷமும் ஓப்பனில் இருக்குது. இந்த அதாவது எல்கேஜியிலிருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் மாணவர்கள் சேர்க்கைக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கிற பெற்றோர்களுக்கு வந்து இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ரிலேட்டிவ் இருக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? உங்களோட வாட்ஸ்அப் குரூப்பு எந்த குரூப்னாலும் சரி, வாட்ஸ்அப் குரூப்பு, ஃபேஸ்புக் குரூப்பு, டெலகிராம் குரூப்பு, எந்த குரூப்னாலும் இது அதிகமாக இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது ஷேர் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய குழந்தைங்களை இப்போ அவங்க விரும்பக்கூடிய ப்ரைவேட் காலேஜ் ஸ்கூல்ஸில் வந்து சேர்த்துறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்ததா அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் உங்களுக்கு ஏற்பட டவுட்ஸ் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட டெலகிராம் குரூப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏற்பட டவுட்ஸை நீங்கள் டெலகிராம்லேயும் கேட்கலாம். இதுபோல் வீடியோவில் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷனில் பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனில் ஆல்ன்றது நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏற்பட டவுட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.